இன்றைக்கி நான் தால் கறி வைக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ஒரு கிளாஸ் சாம்பார் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா ரெண்டு டொமேட்டா, நாலு சின்ன வெங்காயம், இதை ரெண்டும் நறுக்கி வச்சுக்கணும். அப்புறமா சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் உப்பு. தாளிக்கிறதுக்கு ஒரு வெற்றல் மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு. இந்த தக்காளியும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்க போகிறேன். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கடுகு எண்ணெய் சுடாயிடுச்சு. கறிவேப்பிலை, வெட்டல் மிளகாய், வெங்காயம் அப்புறமா தக்காளியை போடணும். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பொடி, சில்லி பவுடரு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன் இல்லையா சாம்பார் பருப்பு, அதையும் போட்டு விடணும். தக்காளி நல்லா வசங்கிடுச்சு. இனி சால்ட்டு, இந்த சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போடணும். இந்த சாம்பார் பருப்பு அவிச்சு வச்சுருக்கிறதையும் ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிடுவோம். தக்காளி வேகட்டும். கறி நல்லா திக்காயிடுச்சு. இதில் மல்லி இலை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து புதினா இலை போடுறேன் நறுக்கி. இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். கறி நல்லா திக்காயிடுச்சு. இனி அதை எடுத்து வைக்க போகிறேன்.